வெல்கம் டு மீடியா எம்பவர். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டாபிக் உங்க கூட டிஸ்கஸ் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா பெட்ரோல் பிரைஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பெட்ரோல் எப்பவும் இல்லாம இந்த வாட்டி ரொம்பவே பீக்ல போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம அந்த பெட்ரோல் பிரைஸ எப்படி கால்குலேட் பண்றாங்க, ஒரு லிட்டர் பெட்ரோல் இவ்வளவு ரூபா, அதே போல ஒரு லிட்டர் டீசல் இவ்வளவு ரூபா அப்படின்னு அதோடைய விலையை எப்படி நிர்ணயம் பண்றாங்க அப்படின்ற எல்லாத்த பத்தியுமே இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நம்மளுடைய கவர்மெண்டா, இல்ல அதுக்கு பின்னாடி பண்ற அரசியலா, இல்ல மக்களாகிய நாமளா அப்படின்ற எல்லாத்த பத்தியுமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரோல் பிரைஸ எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெட்ரோல், டீசல், கெரோசின் இது எல்லாமே எங்கிருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றத பத்தி பார்ப்போம். இந்த பெட்ரோல், டீசல், கெரோசின் இது எல்லாமே வந்து ஒரு எரிவாயு. இந்த எரிவாயு எங்கிருந்து கிடைக்குதுன்னா குருதாயில் அப்படின்ற கச்சா எண்ணெயில இருந்து தான் இதை பிரித்து எடுக்கிறாங்க. இந்த பெட்ரோல், டீசல், கெரோசின் இது எல்லாமே இந்த கச்சா எண்ணெய் எல்லா இடங்களிலுமே கிடைக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கச்சா எண்ணெய் அதிகமாகவும் கம்மியாகவும் கிடைக்கும். சரி, இந்த கச்சா எண்ணெய் அப்படின்னா என்ன? நிலக்கரி எப்படி நம்ம பூமி கடையில பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இறந்து போன உயிரினங்களுடைய கழிவுகள் இருந்து மக்கி மண்ணோட மண்ணா போகி நிலக்கரி எப்படி வெட்டி எடுக்கிறோமோ, அதே போல இந்த கச்சா எண்ணெயும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்கள் இறந்து போனதுக்கு அப்புறமா அது அழுகின ஸ்டேஜ்ல அப்படியே மண்ணோட மண்ணா மூடி அந்த மண் ரொம்பவே கம்ப்ரஸ் ஆகி அதுக்கப்புறமா அங்க வந்து இந்த கச்சா எண்ணெய் உருவாகுது. அந்த கச்சா எண்ணெயை தான் பல்லாயிரக்கணக்கான கோடி இன்வெஸ்ட் பண்ணி உள்ள இருந்து பூமிக்கடியில இருந்து இந்த கச்சா எண்ணெயை வெளியெடுக்கிறாங்க. இப்படி எடுக்கப்பட்ட கச்சா எண்ணெயை தான் அதிக அளவு கச்சா எண்ணெய் உள்ள நாடுகள் வந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுது. நம்ம இந்தியாவோட கச்சா எண்ணெய் உற்பத்தி பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்றாங்க, ராஜஸ்தான்ல பண்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு கச்சா எண்ணெய் அங்க கிடைக்கிறது இல்ல. அதனால பற்றாக்குறை காரணமாக வெளிநாடுகள்ல இருந்து நம்ம வந்து கச்சா எண்ணெயை வாங்குறோம். இது வரைக்கும் கச்சா எண்ணெயை வச்சு அதிக அளவு பணம் பார்த்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா வெனிசுலா அப்படின்ற ஒரு நாடு தான். இப்போதைக்கு சவுதி அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்த கச்சா எண்ணெயை வச்சு மிகப்பெரிய பொருளாதார அளவுல அதிக அளவு வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப இந்த கச்சா எண்ணெயை எப்படி பெட்ரோல், டீசலா கன்வெர்ட் பண்ணி அது எப்படி விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்ம நார்மலாக ஒரு கச்சா எண்ணெயை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கச்சா எண்ணெயை வந்து பேரல் அல்லது பீப்பாய் அப்படின்ற கணக்கில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அந்த பேரலில் எத்தனை லிட்ரு வந்து கச்சா எண்ணெய் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 159 லிட்ரு கச்சா எண்ணெய் அந்த பேரலில் இருக்கும். அந்த பேரலோடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4200 ரூபாய் ஒரு பேரல் ரேட்டு. 4200 ரூபாய் ஒரு பேரல் ரேட்டுனா அதில் இருக்கிற ஒரு லிட்டர் கச்சா எண்ணெய்க்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26.42 ரூபாய் அவ்வளோ ரேஞ்சுக்கு வரும். பெட்ரோல் டீசலுக்கும் அதே தான், 26.42 ரூபாய் தான். அடுத்தது வெறும் 26.42 ரூபாய் ஒரு லிட்டருக்கு ஆகிற அந்த கச்சா எண்ணெய், அதுக்கடுத்தது பிரித்தெடுக்கிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 4.75 ரூபாய் அதுக்கு செலவாகுது பெட்ரோலுக்கு. டீசலுக்கு 7.05 ரூபாய் செலவாகுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃப்ரைட் காஸ்ட்டு அப்படின்ற சில செலவுகள் அதில் இருக்குது. அதுக்கு வந்து பெட்ரோலுக்கு 3.31 ரூபாயும் டீசலுக்கு 2.87 ரூபாயும் ஆகுது. அதுக்கப்புறமா அந்த பிரித்தெடுக்கிற ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி பெட்ரோல் டீசலோடைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34.48 ரூபாய் ஒரு லிட்டருக்கு ஆகுது. டீசலுக்கு 36.79 ரூபாய் ஆகுது. அதுக்கப்புறமா அடிஷ்னலாக ரோட் டேக்ஸு, அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்ற அந்த டேக்ஸ் இன்க்ளூட் ஆகுது. அந்த டேக்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 19.48 ரூபாய் பெட்ரோலுக்கும், 15.33 ரூபாய் டீசலுக்கும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய வரி. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய வரியை சேர்த்தா 53.96 ரூபாய் பெட்ரோலுக்கும், 52.12 ரூபாய் டீசலுக்கும் ஆகுது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய வரி முடிஞ்சதும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இருக்கிற பெட்ரோல் பம்ப் டீலர்ஸுக்கு அவங்களுடைய கமிஷன் போகுது. அவங்களுடைய கமிஷன் பெட்ரோலுக்கு 3.59 ரூபாய் லிட்டருக்கும், அதே போல் டீசலுக்கு 2.51 ரூபாய் அவங்க கமிஷனாக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த 3.59 ரூபாய் டீசலுக்கு 2.51 ரூபாய் அந்த ரேட் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி 57.55 ரூபாய் பெட்ரோலுக்கும், 54.61 ரூபாய் டீசலுக்கும் ஆகுது. இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் தலையிடுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய வேட் என்ற வரி, வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்ற ஒரு டேக்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட்டு பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் போடுறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் 27% வந்து அவங்க போடுறாங்க, டீசலுக்கு 16.75% டீசலுக்கு போடுறாங்க. இப்படி இவங்களுடைய வரியை எவ்வளோ போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு 15.54 ரூபாய் லிட்டருக்கும்,
டீசலுக்கு 9.44 ரூபா டீசலுக்கும் போடுறாங்க. ஃபைனலாக இந்த பெட்ரோல் டீசல் எவ்வளோ ரேட்டுக்கு நம்மளுடைய மக்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலுக்கு 73.09 ரூபாவும் 64.07 ரூபாவும் கிடைக்குது. இந்த கால்குலேஷன் 2018 கணக்குப்படி இதை கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் இப்போது 2021 கால்குலேஷனும் போயிருக்கோம். கச்சா எண்ணெயுடைய ரேட்டு வருஷத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதே போல் சில வரிகளும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே. இப்போ பெட்ரோல் ப்ரைஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பற்றி பார்ப்போம். நிறைய பேர்கிட்ட பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் ப்ரைஸ் இந்த அளவுக்கு அதிகமாக இல்லை, ஆனால் இப்போ தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ இருக்கிற இந்தியன் கவர்மெண்ட்டு தான், இப்போ இருக்கிற தமிழ்நாடு சிஎம் தான். ஏற்கனவே இந்த சிஎம் இருக்கும்போது இந்த அளவுக்கு வந்து பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக விடல அவரு. அதனால் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தான்ப்பா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தான் இந்த பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2011 பெட்ரோலோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 54 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ 93 ரூபா ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் கிடையாது, மக்களாகிய நாம தான். உண்மையாகவே இந்த பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் நாமளா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டா அப்படின்னு கேட்டோம்னா நாம தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2011 கணக்கின்படி நம்ம இந்தியாவில் இருக்கிற மொத்த வைக்கிலோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 15 மில்லியன் தான். ஆனால் இப்போ இருக்கிற 2021 படி எவ்வளோ வைக்கிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மில்லியன் வைக்கிள் ஆகிடுச்சு. ஸோ இந்தளவுக்கு வைக்கிள் அதிகமாக இருக்கிறதால தான் பெட்ரோலோட விலையும் டீசலோட விலையும் இந்தளவுக்கு ஹைக்கு வந்திருக்கு. நம்ம நாட்டில் வாகனங்கள் அதிகமாக இல்லைன்னா இந்த அளவுக்கு பெட்ரோலோட தேவை அதிகமாக இருந்திருக்காது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் மற்ற நாடுகிட்ட கேட்டு அந்த கச்சா எண்ணெயை உற்பத்தி பண்ணி, சாரி, அந்த கச்சா எண்ணெயை இம்போர்ட் பண்ணி அதுலேருந்து பெட்ரோல் டீசல் தனியாக பிரித்தெடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு டேக்ஸ் போட்டு இந்த அளவுக்கு செலவு அதுக்கு ஆயிருக்காது. ஸோ கம்மி அளவுக்கு வந்து வாகனங்கள் பெட்ரோல் டீசலில் ஓடுற மாதிரி இருந்தால் இந்த பெட்ரோல் டீசலுக்கான விலையும் வந்து குறைஞ்சிருக்கும். சரி, ஃப்யூச்சரில் இந்த பெட்ரோலோடைய விலை குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குறையாது. அடுத்த கவர்மெண்ட்டு மாறினாலும் இந்த பெட்ரோலோடைய விலை என்னமோ ஒரு 3 ரூபா 4 ரூபா குறையுமே வழியே, மற்றபடி ஒரு 54 ரூபா 64 ரூபா அந்த அளவுக்கு ப்ரைஸ் செஞ்சுட்டு பெட்ரோல் டீசல் போகவே போகாது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாகனோட எண்ணிக்கை அதிகளவு ஆனதால் வேறு வழி இல்லை, அந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த பெட்ரோல் டீசலுக்கான ரேட்டை அவங்க இன்க்ரீஸ் பண்ணியே தான் ஆவாங்க, அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி. இதனால தான் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த பெட்ரோல் டீசலை விட்டுட்டு கரண்ட்டை யூஸ் பண்ணி அந்த வண்டியை வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பிளான் பண்ணி நிறைய கம்பெனிஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய வண்டிகளை தயாரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு அந்த வண்டிகளோட புழக்கம் நம்ம நாட்டில் இல்லை. ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வண்டிகள் வந்துச்சா பெட்ரோல் டீசல் விலை வந்து குறைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த பெட்ரோல் டீசல் விலை எப்படி ஒரு சடன் ஸ்டேஜில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சோ, அதே போல் இந்த கரண்ட் யூஸ் பண்ணுற வாகனங்கள் வந்து அதோடைய எண்ணிக்கை அதிகமாகச்சுன்னா கண்டிப்பாக கரண்ட்டோடைய விலையும் அதிகமாகும். ஸோ அப்போ அதோடைய விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதே நிலைமை தான் நமக்கு அப்பயும் வரும். இப்போனாச்சும் பரவாயில்ல, பெட்ரோல் டீசல் இல்லைனாலும் நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணி போயிக்கலாம். ஆனால் கரண்ட்டோடைய தேவை அதிகமாகிடுச்சுன்னா சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு கட்டுற கரண்ட்டோடைய ரேட்டும் அதிகமாகிடும். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா மக்களுக்கு தான் எல்லா வகையிலுமே ஆப்பு ரெடியாக இருக்குது. நமக்கு வேறு வழியும் இல்லை, விலைவாசம் உயர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ அதே போல் நிறைய பேர் வந்து யோசிக்கிட்டு என்னன்னா, என்னடா இவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ விலை இல்லையே இந்த பொருள், இப்போ இந்த பொருளுக்கான விலை இவ்வளோ அதிகமாக இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இல்லையே இந்த அளவுக்கு இருக்குது, அப்போ எல்லாத்துக்குமே காரணம் கவர்மெண்ட் தான் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டையும் ப்ளேம் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு காலேஜ்லேயே படிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 15,000 சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பீங்க. அப்படியே ஒரு 15,000த்துலேருந்து 20,000 மாறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் மாறுவீங்க. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது, நான் இங்கே இவ்வளோ வாங்கிட்டு இருந்தேன் எனக்கு, அதனால 16,000 கொடுங்க 17,000 கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணுவீங்க. அதே போல் தான் ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி பண்ணுறவங்களும் அவங்களுக்கான விலைவாசியை உயர்ந்து போகுதுல்ல. ஸோ அதுக்காக வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்காக, நான் வெங்காயத்தை உற்பத்தி பண்ணேன் எனக்கு இந்த வெங்காயம் வந்து கட்டுப்படி ஆகலை, மற்ற பொருளுக்கெல்லாம் ரேட்டை அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அதனால் நான் உற்பத்தி பண்ணுற பொருளை நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை ரேட்டை வந்து சமீபத்தில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுமே அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறவங்க அதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டிமாண்டு இது அதிகளவு இருக்கிறதால நம்ம எவ்வளோ ரேட்டு கொடுத்தாலும் மக்கள் இதை வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற வேறு வழி தெரியாமல் நம்மளும் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த யுத்தியை. இந்த அளவுக்கு இந்த பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதான காரணம் வந்து முழுக்க முழுக்க மக்கள் தான், கவர்மெண்ட் கிடையாது. இப்போ கிளியராக புரிஞ்சுதான் பெட்ரோல் ப்ரைஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, அதே போல்
பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் கவர்மெண்ட்டா இல்லை மக்களா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி புரியலனா கமெண்ட்ல வந்து எந்த இடம் புரியல அப்படின்றத கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். இதே போல் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சி யூ, பை பை.